வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் படவிளக்க கிடையாது, இது வந்து இரண்டாம் வகுப்பு மூன்றாம் பருவ தமிழ் புக்கில் இந்த பாடம் இருக்குது. இது படம் விளக்கம் அப்படின்னு ஒவ்வொரு படத்துக்கும் விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன படம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நிறைய படம் இருக்குது, அவருடைய விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து மடிக்கணினி. மடிக்கணினி அப்படின்னா லேப்டாப்னு சொல்லுவோம். கணினியை விட எடை குறைந்தது. கணினி அப்படின்னால கம்ப்யூட்டரு, அதை விட எடை குறைஞ்சது. கணினி அதாவது கம்ப்யூட்டர் வந்து என்ன பண்ணலான்னா ஒரு ஒரு இடத்துல ஃபிட் பண்ணி வைக்கணும். இது வந்து அப்படி இல்லை, எடுத்துகிட்டு போகலாம், எங்கேனாலும் பேக் பண்ணி அனுப்பி செஞ்சுலாம், தூக்கிட்டு போயிடலாம். இதுதான் சிறப்பு, அதனுடைய சிறப்பு மடிக்கணினி. அது மாம்பழம், இது நம்ம தேசிய பழம். இதில் வந்து பழச்சாறு பல பாகு தயாரித்து இந்த பாட்டிலில் அடைச்சி வருது. இது மாப்பழ வாழை வந்து முக்கணி, அதெல்லாம் மாம்பழம் வந்து முக்கணியில் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து மின் தூக்கி அப்படின்னா என்னென்னா லிஃப்ட்டு. இப்போ இந்த ஜவுளிக்கல்லாம் அனுப்பிச்சுவாங்க, முதல் மாடி ரெண்டாம் மாடிக்கு அனுப்பிச்சா லிஃப்ட்டில் போவாங்க, அதான் மின் தூக்கி. படிக்கட்டில் ஏறாமல் அப்படி நேரம் அனுப்பிச்சலாம், ஒரு ஈஸியாக போயிடலாம். இது மின்சாரத்தால் இயங்கும், கரண்டில் தான் இயங்கும். இது கதவுகள் வந்து திறக்கும்போது விரைவாகவும் மூடும்போது மெதுவாகவும் செயல்படும், சரியா? அடுத்து மீன். இது நீரில் வாழும். இது வந்து நம்ம மூக்கினால் சுவாசிக்கும் போது அது வந்து செவில்களால் சுவாசிக்கும். அந்த இடத்த வந்து இப்படி இப்படின்னு அது சுவாசிக்கும். பல வண்ணங்களில் பல வடிவங்களில் மீன் பல அளவுகளில் கிடைக்கும். மீன் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. மற்ற கலர் மீன் இருக்குது, வீட்டில் வளர்க்கக்கூடிய மீன்கள் இருக்குது, ஆற்று மீன், குளத்து மீன், எல்லா வகையிலும் மீன்களும் இருக்குது. அடுத்து முத்து. இது வந்து சிப்பிகள் இருக்கும். நீர்வாழ் உயிரினத்திலிருந்து முத்து, இது வந்து ஒரு பூச்சி, அந்த இதிலிருந்து அந்த முத்து உருவாகும். இது விலை மதிப்பு மிக்கது, அதிக விலை. இது வந்து அந்த தங்க நகையில் வந்து வச்சுவாங்க, பதிச்சு வச்சுருப்பாங்க, அதான் அணிகலன்களை அழகுபடுத்துது. இது மூங்கில். இது வந்து புல் வகையை சேர்ந்தது, மிக வேகமாக வளருமா, அதாவது பாண்டா கரடிகள் மூங்கில் இலைகளை விரும்பி உண்ணுமா. இதுலேருந்து ஒரு வகை, இது மூங்கில் கிடைக்கும் ஒரு வகை அரிசியில் உணவு தயாரிக்கலாம், மூங்கில் அரிசி அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம சாப்பாடு அனுப்பிச்சலாமா செய்யலாமா. அடுத்து வந்து மெழுகு. தாவரங்கள் விலங்குகளிலிருந்து கிடைக்கி செயற்கையாகவும் தயாரிக்காங்க. மிட்டாய் மருந்து பொருட்கள் செய்யவும் பயன்படுகிறது. உருகும் தன்மை கொண்டது. இது வந்து நிச்சயம் தீ வச்சு அப்படி உருகி போயிடும். அடுத்து மேகம். நீர்த்துளிகள் பல சேர்ந்து மேகமாகிறது. மேகம் குளிர்ந்து மழையாக மண்ணில் விழுகிறது. ஒவ்வொரு மேகமும் பல ஆயிரம் லிட்டர் நீரை கொண்டது. இதிலிருந்து நிறைய தண்ணி இருக்குமா, அது வந்து மழை பெய்யும்போது நினச்சிமா விழுந்துருமா, சரியா? அடுத்து வந்து மைனா. மைனாவை பார்க்கலாமா? இது வந்து கூட்டமாக வாழும். பூச்சிகளையும் பழங்களையும் ஒன்றும் மரப்பொந்துகளில் கொடுக்கட்டும். தனியாக தனிப்பறவை பார்க்க முடியாது, கூட்டமாக தான் நிச்சயம் வாழும். அடுத்து மொட்டு. ரோஜா இதழ்கள் விரிய முன் குவிந்திருக்குது மொட்டு. இந்த மொட்டின் அமைப்பு வந்து மலரின் வகையை பொறுத்து மாறுபடும். அதாவது சின்ன பெரிய பூக்கு பெரிய மொட்டாக இருக்கும், சின்ன பூக்கு சின்ன மொட்டாக இருக்கும். அது மோர். பாலிலிருந்து கிடைக்கும் தயிரை கிடைவதால் மோரை பெறுகிறோம். இது உடலுக்கு குளிர்ச்சியை தரும் உணவு, வயிற்று புண்ணை குணப்படுத்தும். இது வந்து நம்ம வயிற்றில் அல்சர் இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கும்போது மோர் வச்சு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மொபைல். இது வந்து ஒரு பூ வகை, அது மரமல்லி. இதுக்கு என்ன பேர்? மரமல்லி. இது பன்னீர் பூ அப்படின்றத சொல்லுவாங்க. காம்பு வந்து நீளமாக இருக்கும், நறுமணம் மிகுந்தது. இதுதான் எனது மொபைல் மரமல்லி. இது வந்து மல்லிகை பூ நீள காம்பாக இருக்கும், சரியா? இப்போ நம்ம நிறைய ஒரு 10-12 வகையான படங்கள் பார்த்துருக்கோம். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 12 வகையான இதை பார்த்தாச்சு நம்ம. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பாடத்தோட முடிந்த அடுத்த பாட்டில் சந்திக்கலாமா?